வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், பெத்த பிள்ளை சோறு போடாட்டும் வச்ச பிள்ளை சோறு போடும். அதாவது பிள்ளையும் தென்னம்பிள்ளையும் ஒன்று தான். அந்த வகையில் நம்ம தென்னை மரத்தை போட்டால் நிம்மதியாக வாழலாம், அதில் வர வருமானத்தை வச்சு வாழலாம் என்ற வகையில். சார், உங்களுடைய பேர், அட்ரஸ் வியூவர்ஸுக்கு? என் பேர் கோபாலகிருஷ்ணன், பள்ளத்தூர், உக்கரம்பை வில்லேஜ், தில்லாங்காடு. இப்போ சார், நமக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் சார்? மொத்தம் எனக்கு 15 ஏக்கர். 15 ஏக்கர். அதில் கஜா புயலில் 15 ஏக்கர் பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணு போட்டிருக்கேன். கண்ணு போட்டதில் இந்த பாதிப்பு எனக்கு வந்திருக்கு. இந்த இப்போ சார் சாரா வடியுது. தென்னம்பிள்ளையெல்லாம் புள்ளி புள்ளியாக தூர்வல்கள் அப்படி எனக்கு தென்னமலை இந்த மாதிரி உற்பத்தி ஆனது நல்ல முன்னாடியெல்லாம் இருந்தது. இப்போ இந்த பாதிப்பு இருக்குது. இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகி இந்த தென்னை மரத்தை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்களை இதை முடியுமா இல்லை இதை பாதுகாக்க முடியாதா? சார், ஒரே ஒரு விஷயத்தை நான் விவசாயிகளாக சொல்கிறேன். ஏன்னா பசுமை பூமியில் சொல்கிறதுன்னா, பசுமை பூமி விவசாயிகளுடைய வேதநூல். உண்மையை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சென்னையில் தஞ்சாவூர் வாடணும், இதுக்கு பேர் தஞ்சாவூர் வாடணும் சார், டாஞ்சூர் வில்ட்டுன்னு சொல்கிறது. இது ஒரு பங்கஸ், பூஞ்சன வியாதி. நல்லா புரிஞ்சுருங்க சார். இந்த பூஞ்சன வியாதி ஏன் வருதுன்னு கேட்டால், நீங்கள் மண்ணினுடைய புளிதித்தன்மை அதிகமாக இருக்குது. அதாவது மண்ணை பார்த்தேன்னு சொன்னால், இப்படி பெசஞ்சின்னு சொன்னால் பெனையனம், இது சில்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறது. இது சாயில் பான் டிசீஸ், அதாவது மண்ணினுடைய குறைபாடு. மண்ணில் இந்த ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் அனைத்து மரங்களுக்கும் இது பரவும், காலரா மாதிரி. ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம் கொரோனா, அதுவும் இதுவும் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி இந்த பாதிப்பு இல்லை. பெரிய மரம்னா ஏறக்குறைய ஒரு 30, 35, 40 வருஷம் மரம் நிற்கிது. இந்த கண்ணு மரத்தில் ஏன் வருதுன்னு சொன்னதானே உங்களுக்கு. பொதுவாக சார், பெரிய மரத்தில் அதுக்கு ரெசிஸ்டன்ட் நார்மலாகவே கிரியேட் ஆகும். சின்ன பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய எதிர்ப்பு திறன் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதில் நம்ம தென்னங்கன்று கிளப்ப முடியுமான்னு கேட்டால் 100க்கு 100 இதில் நம்ம தென்னங்கன்று கிளப்பலாம். அப்போ சார் செய்ய வேண்டியது, கோடையில் உழவு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, மாடுகளை விட்டு தான் நீங்கள் களை கட்டுப்படுத்தணும். மூணாவது, இதை தனிமைப்படுத்த. இதுக்கு ஒரே டெக்னாலஜி சார், இந்த வாட நோய் வந்த மரத்தை தனிமைப்படுத்தணும். வாய்க்கால் வழியாக அல்லது சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் தண்ணியை பாய்க்கணும். அடுத்து மண்ணை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்கள் கண்டிப்பாக சார் ஃபஸ்ட்டு நோய்வாய்ப்பட்ட மரங்களை அதை ஜேசிபியை வர சொல்லி தூரோட பிடுங்கி அதை நீங்கள் வெளியில் போட்டு கொளுத்துங்க. அந்த குழிக்குள்ள நீங்கள் சுக்கா மண்ணு தான் போடணும். சுக்கா மண்ணுனா அந்த குளத்து வண்டல் 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 கூட பரவாயில்ல, இந்த வெள்ளையாக இருக்கணும். ஏன்னா அந்த வெள்ளையில் சுண்ணாம்பு கால்சியம் அதிகமாக இருக்கும். இந்த மண்ணை பொறுத்தளவு உங்களுக்கு ஏன் இந்த வியாதி வருதுன்னு சொன்னால், இந்த மண்ணில் பொதுவாக தென்னங்கன்றுக்குன்னு சொன்னால் உப்பு சத்து இருக்கணும், சோடியம் கால்சியம் இருக்கணும். உங்கள் மண்ணில் உப்பும் இல்லை, கால்சியம் இல்லை. ரெண்டாவது, உங்கள் மண்ணில் பொட்டாஷ் சத்து ரொம்ப ரொம்ப குறைபாடு. ஆனால் இந்த தென்னை மரம் இதில் நீங்கள் தென்னை மரத்தை நீங்கள் சப்போஸ் நோய்வாய் இல்லாமல் பாதுகாத்துட்டேன்னு சொன்னால் 3 மரம் காய்க்கிறது, 1 மரம் இதில் காய்க்கும். அடுத்து பாஸ் சார், இப்போ நம்ம புதுசாக நோய்வாய்ப்பட்ட கண்ணுகளுக்கு கண்ணு போட்டுட்டோம் சார். இதை மாதிரி நல்லா இருக்கு பாருங்க, வடியாம. அதுகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இதே மாதிரி மேடம் இந்த வேற மண்ணை என்ன கம்பிட்ட எடுத்துடணும். இந்த அளவுக்கு இங்கிருந்து வர ஸ்லோப்பு இதை மாதிரி எடுத்து மேடம் இந்த அளவுக்கு இந்த புது மண்ணை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இதுக்குள்ள 20-30 கிலோ சாம்பல் கொட்டணும். மேலே கொட்டினேன்னு சொன்ன மேடம் ஒரு தென்னங்கன்றில் கூட இந்த தஞ்சாவூர் வாட நோய் வராது. நீங்கள் உழவு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு மரத்தை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது, மாடை விட்டு தான் மேய்க்கணும். இருக்கிற பெரிய தென்னை மரங்களுக்கு கம்பிட்டா தார் வாங்கி அடிச்சு விட்டுருங்க. இந்த பெரிய மரம் இருக்கு பாருங்க, இந்த பெரிய மரத்துக்கு அடுத்து வரும் ஒரு 4 அடி உயரம், 4 அடி உயரத்துக்கு மேடம் ஜப்பான் பிளாக்குன்னு கடையில் தார் விற்கிறாங்க. அந்த ஜப்பான் பிளாக்கை வாங்கி அதோட மண்ணெண்ணையை கலந்துருங்க, கெரோசின் மேடம் எல்லாமே இயற்கை வைத்தியம் தான். இதை பண்ணிக்கிட்டு இப்போ பெரிய மரங்களுக்கு 5 கிலோ உப்பு, சின்ன கண்ணுகளுக்கு 3 கிலோ உப்பு போட்டு நீங்கள் வாய்க்கால் போட்டு தனிமைப்படுத்தி தென்னங்கன்று பண்ணின்னு சொன்னால் ஒரு தென்னங்கன்று கூட தஞ்சாவூர் வாட நோயெல்லாம் படாது. அதுக்கப்புறம் மேடம் வருஷத்துக்கு 100 கிராம் காப்பர் சல்பேட்டு, 1 கிலோ உப்பு வருஷத்துக்கு இத கொடுத்துக்கிட்டு கெமிக்கல் என்ன இதுக்கு கொடுக்காட்டுன்னு தென்னை மரம் வந்து கடுமையா காய்க்க மேடம். அதுக்கப்புறமேடா வருஷத்துக்கு 40-50 கிலோ இலதலை இலதலை வேப்பம் புண்ணாக்குன்னா நீங்கள் இன்னைக்கு கிலோ 100 ரூபாய்க்கு போயிடுச்சு வேப்பம் புண்ணாக்கு. அதனால் அதெல்லாம் வேணாம். வேப்பம் இலதலை நிறைய வெட்டி போடுங்க. வேமு ஒரு வருஷத்துக்கு 200-250 கிராம் வேகும். ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைர்லாம் இதெல்லாம் சூடோமோனாஸ் வேணாம். ட்ரைகோடர்மா விரிடி இதுதான் மேடம். இதை நீங்கள் பண்ணினாலே மேடம் இதில் 100க்கு 100 தென்னங்கண்ணுக்கு உத்தரவாதம் தான். வாய்க்கால் பாசனம் தான் பண்ணணும், பிளட் இரிகேஷனை அவாய்ட் பண்ணணும், வேப்பம் இலதலை வெட்டி நிறைய கொடுக்கணும். அடுத்த வருஷம் பண்ணலாம். இப்ப வேண்டியது அடுத்த வருஷம். இப்பதான் நீங்க உப்பு சாம்பல் மண் போட்டாலே ஆட்டோமேட்டிக் அந்த நோய் கிருமி எல்லாமே செத்து தென்னை மரம் நல்லா ப்ளோரிஸா வளரும். வேற இங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னா யூரியா, இந்த பொட்டாஷ், சூப்பர் இதெல்லாம் கொடுக்காதுங்க. பசுமை பூமியில வேணும்னு சொன்னா கற்பக ஆர்கானிக் கலப்பூரங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற முறையில இருக்கு. இந்த தென்னை மரத்துக்கு அதிக உணவு உரம் நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. சிம்பிளா கொடுத்தாலே தென்னை மரம் குலகுலையா காய். அதாவது இதை நீங்கள் முறையாக பராமரித்தா 3 ஏக்கரில் கிடைக்கிற வருமானத்தை நீங்கள் 1 ஏக்கரில் தேங்காய் அறுவடை பண்ணலாம். சார், இப்போ எல்லா வாடல் நோய் விழுந்திருக்குன்னு சொன்னேன், இந்த இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். எடுக்க சொன்னீங்க, நாங்கள் எடுத்துடுறோம். இதுக்கப்புறம் என்ன ரகம் போட்டால் இது முதல்ல நாட்டு ரகம் போட்டிருந்தோம். இதில் நாட்டு ரகம் போட்டு இதில் வாடல் நோய் எங்கள் சொந்த தென்னம்பிள்ளையை போட்டிருந்தோம், அதனால் வாடல் நோய் விழுந்தது. இனிமேல் என்ன ரகம் போட்டால் அது வாடல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், வாடல் நோய் வராமல் இருக்கும். அருமையான கேள்வி சார். தயவு செய்து இதுக்குள்ளே வேறு எந்த பண்ணையிலேயோ உங்கள் மரத்திலிருந்தோ விதையை எடுக்காமல் இந்த தோப்பில் நோய் வாய்ப்படாமல் ஆரோக்கியமான மரம் நீ காய்ச்சிக்கிட்டு இருக்குண்ண, இதிலிருந்து விதையை எடுத்து, ஏன்னா இதில் தான் எதிர்ப்புத்திறன் அதிகமாகவே இருக்கும். அப்போ இதில் நல்லா இருக்கிற மரத்திலிருந்து விதையை இறக்கி அதை முளைக்க போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தென்னங்கண்டை நடவு செய்யணும். இந்த விதையை இந்த மண்ணில் நீங்கள் முளைக்க போடக்கூடாது. வேறு மண்ணில் முளைக்க போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற இடத்துலையும் உப்பு சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மரத்திலிருந்து விதையை எடுத்து அந்த இடத்துல முளைக்க போட்டு ஒரு 6-7 மாதம் ஆன பிறகு தான் நீங்கள் அந்த தென்னங்கண்ணை பிடுங்கி இங்கே போடணும். கால்சியம் வேணும்னு சொன்னீங்க. கால்சியத்துக்கு வந்து அந்த மண்ணிலே கால்சியம் இருக்கு, சுண்ணாம்பு போடலாமா? நம்ம வந்து நம்ம போடும்போது மேடம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கால்சியமும் நீங்கள் அதான் இல்லாட்டு வந்து ஜிப்சம் சுண்ணாம்பு கால்சியம் சல்பேட்டு அது நீங்க கொடுக்கணும். சுண்ணாம்பு சத்து மண்ணில் சுண்ணாம்பு சத்து உப்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கனால தான் மேடம் இந்த வியாதி வந்தது, இல்லாட்டி வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து நீங்க ஜிப்சம் கொடுக்கலாம். அப்படி நீங்க ஜிப்சம் கொடுக்காட்டு நம்ம உரக்கடையில வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு ஒரு உரம் விற்கிது, 2ஆம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். சரி சார், சாம்பலை எங்குமே அடிக்கிறமே, அது உழுவ வேண்டியதில்லை, அப்படியே கிடந்து உழுகவே கூடாது. சாம்பல் சும்மா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாய்ச்சிட்டேன்னு சொன்னால் காற்றுல பறக்காது. தண்ணி பாய்ச்சிருந்தா வாய்க்கால பாய்ச்சிருக்கீங்களா? வயல் பூரா வயல் பொண்ணுது நீங்கள் பாய்க்கிறதா லைட்டாக வந்து ஒரு ஓட்டிக்கிட்டு செய்கிறது பெஸ்ட். ஏன்னா காற்றுல பறக்காது. அதுதான் கேட்டேன். இப்போ சார் உங்களுக்கு ஓரளவு மனத அளவில் இருந்த குறைபாடு 99% இவ்வளவு நம்பிக்கை நாங்கள் வந்து இதை இழந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறீங்கன்னா அது உண்மையிலே அது நீங்கள் தான், எதுக்காக சொல்லலை, இது கவரேஜுக்காக சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உறுத்தளர்ந்தது. இதுமாரி ஒரு பாதிப்பு வந்தோடனே இதை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருந்துச்சு. நம்ம 100% மேடம். இப்போ வந்து நம்ம வீவர்ஸுக்கு நன்றி கூறி சாருக்கும் அவங்க மேடம் பிபிஎஸ்சி மேனகா மேடம் அவர்களுக்கும் நம்ம நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். பசுமை பூமிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி சார். என்ன கண்ணு எடுக்க வந்திருக்கீங்க? யாரோட மூலியமாக இங்கே வந்திருக்கீங்க? யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கீங்களா, இல்லை வேறு எங்களுடைய கஸ்டமர் யாரும் உங்களுக்கு சொல்லி இங்கே வந்திருக்கீங்களா சார்? சார், என்னுடைய பேர் வந்து பராபரன், இந்த ஊர் அலங்கானூர். என்னுடைய தோப்பு இருக்கிறது வந்து குட்டி மைக்கம்பட்டின்னு சொல்லி இடத்துல இருக்குது. அலங்கானூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அங்கே குட்டி மைக்கம்பட்டி கிராமம், உட்கிராமம் பார்த்திங்கன்னா கீழக்கரைன்றதுல. இது நான் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டை வந்து என்கொயரி பண்ணி தான் முதல்ல கேட்டிருந்தேன். பட் ஒரு சேனலில் ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்ணி பார்த்தது காரணம் என்னென்னா, ஆட்கள் பற்றாக்குறைன்ற ஒரு ப்ராப்ளத்தினால தான் நான் வந்து நெட்டரகம் போக முடியாதுன்னு சொல்ல காரணம். இப்போ நெட்டரகம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 4.5 வருஷத்தில் உங்களுக்கு பாலை வருது. 4.5 வருஷத்தில் பாலை வந்து நம்ம சரி பண்ணி அது ஆவரேஜாக நிமிர்ந்து பார்க்குறதுக்கு 7-8 வருஷம் ஆயிரும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமாக நம்ம. அதுக்காண்டி 4.5 வருஷத்தில் நான் கண்டு வச்சுருக்கேன், நான் உடனே பலனுக்கு எடுத்துன்னு சொல்கிறவங்க ஒரு விவசாயத்தை இருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள சடங்கள் வந்து 4.5 வருஷம் பழம் வந்தாலுமே 4.5 வருஷத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் வைங்க, மினிமம் 6 வருஷமாவது ஆயிரும் கண்டு உங்களுக்கு பலன் தர்றதுக்கு. நான் வந்து காரணம் என்னென்னு கேட்டால் ஆட்கள் பற்றாக்குறை வந்து எனக்கு அதிகமான ஆட்கள் பற்றாக்குறை, ஒரு மரத்துக்கு ஏறுறது இறங்குறது. ஸோ கூலி ஆட்களையுமே வந்து ரொம்ப அதிகமாக நம்பி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சிரஞ்சீவி ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்ச வருஷம் தான் 40 வருஷம் தான் அவருடைய ஆயுள் காலம் சொல்கிறாங்க. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா அதோட கொடுக்குற 18 மட்டைக்கு 18 பாலன்ற பட்சத்தில் உங்களுக்கு 70 வருஷம் 80 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு ஒரு 40 வருஷத்துலேயே கொடுத்துருக்கு. அது வந்து சிரஞ்சீவி ஒன்றில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று கேட்டிங்கன்னா சார் சொல்கிற மாதிரி 25 அடிக்கு மேலே, அதிகபட்சம் 25 அடிக்கு மேலே போகாதுன்னு சொல்கிறனால நானே இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 மரத்தை வந்து ஒரு சராசரியாக ஒரு ஆள் நானே வந்து பராமரிப்பு செய்கிறதுக்கோ தண்ணி பாய்ச்சதுக்கும் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இதே நான் நெட்ட ரகம் வைக்கிறேன் அப்படின்னா 150 கண்டுக்கு ஆவரேஜாக நான் வேலையாட்களுடைய ப்ராப்ளத்தை தான் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். பசுமை பூமி எப்பொழுதுமே உங்களுக்கு எந்த விதத்துலையுமே சகாயத்தோடு தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஹெல்ப் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இல்லை, சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சாரை காண்டாக்ட் பண்ணோம், சாரை காண்டாக்ட் பண்ண முடியல, அது வந்தாங்க போனாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் நானும் வந்து மேக்ஸிமம் ஒரு 50-50 நம்பி தான் வந்தேன். பட் இங்கே வந்து அதில் வந்து எனக்கு ஆவரேஜாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சில பெனிஃபிட் இருந்துச்சு. இப்போ வந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் அங்கே வேலை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தில், யாருமே வந்து எடுத்தவங்க ஒத்தணும் போனோம்னு கொடுக்கல, எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு கண்டோட வேலை இருக்குன்னா அவங்களும் வேலை பார்க்குறவங்களும் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அங்கே வேலையும் பார்க்குறாங்க, நல்லாவும் இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம போனோம் அப்படிலாம் இல்லை, நான் மினிமம் நான் 100-130 கண்டு எடுத்தேன். எனக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு கண்டு எடுத்துக்கிட்டேன். எங்களோட சேவை வந்து உங்களுக்கு போதுமான கரமாக இருந்துச்சு சார். எங்களோட சேவை ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்காத சேவை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார், பசுமை பூமிக்கு வருகைக்கு மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சார். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோடியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 50-100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர். உங்க தென்னை மரத்துல உள்ள பாலையில் குறும்பு தங்களையா? குறும்பை உதிரிகிறதா? குறும்பையில் வெடிப்பு ஏற்படுகிறதா? ஒல்லிக்காய் பிரச்சனையா? கவலையே வேண்டாம். நமது பசுமை பூமியில் வேர்தானிக்கு பயன்படுத்தும் முறையை பற்றி பார்க்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 லிட்டர் தானிக்கைக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து ஒவ்வொரு மரத்து வேர்லையும் 200 ml எடுத்து கட்டணும். இது ஒரு வருடத்திற்கு 4 முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டணும். நமது பசுமை பூமியில் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர். விவசாய பெருமக்களே, தென்னை மரத்திலேறி தேங்காய் பறிக்க மிகவும் சிரமப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் நீங்களே ஏறி தேங்காய் பறிக்கணுமா? பெண்களே, இனி சுலபமாக நீங்களும் மரம் ஏறலாம். எனவே நமது பசுமை பூமியில் மரம் ஏறும் கருவி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க.